வரலாற்று சிறப்புமிக்க பிரெஞ்சு புரட்சி நினைவு தின விழாவை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள போர் நினைவுச் சின்னத்தில் மரியாதை செலுத்தப்பட்டது. பாரிஸ் நகரில் உள்ள பஸ்தி என்ற சிறைச்சாலையை கடந்த 1789 ஜூலை 14 மக்கள் புரட்சி மூலம் தகர்த்து முடிவிற்கு கொண்டு வந்து பிரான்ஸ் நாட்டில் இருந்த மன்னர் ஆட்சியை அகற்றி மக்கள் ஆட்சியை நிறுவினர். இந்த நாள் பிரான்ஸ் நாட்டு தேசிய தினமாக கொண்டாடப்படுகிறது. மேலும் அக்காலத்தில் மின்சாரம் இல்லாததால் மக்கள் தீப்பந்தம் ஏற்றி புரட்சி செய்தனர். இந்த நினைவு நாளை கூறும் வகையில் பிரான்ஸ் நாடு முழுவதிலும் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் வாழும் அனைத்து நகரங்களிலும் ஜூலை 13 பேரணி தீப்பந்த ஊர்வலம் நடைபெறும். இதன்படி புதுச்சேரியில் நடைபெற்ற மின்விளக்கு ஊர்வலத்தில் 1000 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கடற்கரை சாலையில் உள்ள போர் நினைவுச் சின்னத்தில் பிரெஞ்சு துணைத் தூதர் லிசே போர்ட்பரே, துணை மாவட்ட ஆட்சியர் திரு வல்லவன் ஆகியோர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். பிரான்ஸ் தேசிய நாளில் பிரெஞ்சு ராணுவ வீரர்கள், முன்னாள் ராணுவத்தினர், பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் இந்தியா பிரான்ஸ் தேசிய கீதங்கள் ஒளிபரப்பப்பட்டன.